ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எட்டு முதல் பன்னெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களின் அறிவியல் தொழில்நுட்பம் கலை மற்றும் இலக்கியம் ஆகிய துறைகளில் தனித்துவத்துடன் சிறந்து விளங்கும் மாணவர்களை மேலே நாடுகளுக்கு வருடா வருடம் கல்வி பயணம் அழைத்து செல்வது வாடிக்கை அந்த வகையில் தமிழகத்திலிருந்து ஐம்பது மாணவர்கள் நடப்பு கல்வியாண்டில் தேர்வு செய்யப்பட்டு சென்னையிலிருந்து புறப்பட்டு பின்லாந்தின் கெல் சிங் நகருக்கு சென்றார்கள் அங்கு தொழிற்சாலைகள் பல்கலைக்கழகங்கள் ஆய்வகங்கள் ரோபோட்டிக் லேப் அறிவியல் மையங்களை பார்வையிட்டனர் பின்னர் ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோம் சென்று கலாச்சார அருங்காட்சியகத்தில் பார்வையிட்டார்கள் மேலும் அங்குள்ள பள்ளிகளில் கற்பிக்கும் முறைகள் அறிதல் மாணவர்களுடன் கலந்து பங்கேற்றி சென்னை திரும்புகின்றனர் கரூர் மாவட்டம் வெள்ளியணை அரசு மேன்கலை பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு பயிலும் சதீஷ்குமார் என்ற மாணவர் தேர்வாகினார் இம்மாணவர் கடந்த நான்கு ஆண்டுகளாக தனது வழிகாட்டி ஆசிரியர் தனபாலின் வழிகாட்டல் மூலம் பல அறிவியல் சாதனைகளை செய்துள்ளார் மாவட்டம் மாநிலம் தென்னிந்திய தேசிய அளவிலான அறிவியல் கண்காட்சியில் பங்கு பெற்று முதல் தங்கப் தங்கப்பதக்கம் கோப்பை பாராட்டுச் சான்று பெற்றுள்ளார் தமது அறிவியல் கண்டுபிடிப்பு மூலம் அறிவியல் கோட்பாடுகளை புரிந்து படித்து பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அறிவியல் படத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று தற்போது மேலை நாடுகளுக்கு கல்வி பயணமாக பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் சென்று வந்தார் மேலை நாடுகளுக்கு கல்வி சுற்றுலா செல்லும் சதீஷ்குமாருக்கான மேல் பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது கரூர் தேவகி பரசர் சிறப்பு கார்மெண்ட்ஸ் உரிமையாளர் விருந்தினராக கலந்து கொண்டு மாணவரை வாழ்த்தியதுடன் ரூபாய் ஏழாயிரத்தி அறுபது மதிப்புள்ள சுற்றுலா பையொன்றை அன்பளிப்பாக வழங்கினார் ஊர் மக்கள் கலந்து கொண்டு குக்கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் வெளிநாடுகளுக்கு செல்வதை உச்சி முகர்ந்து பாராட்டினர் இது பற்றி பேசிய மாணவர் சதீஷ்குமார் நான் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்க பெற்றோர் என் நீ கூலி வேலை பார்த்துத்தான் படிக்க வைக்கிறாங்க நான் இதுவரை கரூர் மாவட்டத்தை தாண்டி எங்கும் சென்றதில்லை ஆனால் இன்னைக்கு ஸ்வீடன் பில்லாந்து வரை செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் இதற்கு காரணம் எனது ஆசிரியர் தனபால் தலைமை ஆசிரியர் தமிழரசன் எல்லோரும் தான் அப்துல் கலாம் ஐயா போல ஒரு விஞ்ஞானியாக வருவதுதான் என் லட்சியம் என்று கூறினார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்